Welcome to Poojiyam.com. TVS Apache RR310 bike in first drive report. இந்திய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் உலகில் நீண்ட பாரம்பரியம் கொண்ட நிறுவனம் தமிழகத்தைச் சேர்ந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ். 1983 ஆண்டு டிவிஎஸ் 50 மூலமாக ரேஸ் உலகில் காலடி பதித்த டிவிஎஸ் நிறுவனம் இன்று சக்கர் ராலி வரை தனது ரேஸ் பாரம்பரியத்தை விஸ்தரித்துள்ளது. சுப்ரா எஸ்எஸ், ஷோகன், ஷோலின், பியரோ பைக்குகள் மூலமாக தன் தொழில்நுட்ப வல்லமையை தொடர்ந்து மேம்படுத்தி வந்த அந்த நிறுவனம் தற்போது அப்பாச்சி வரிசையில் செயல்திறன்மிக்க பைக்குகளை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் அப்பாச்சி குடும்ப வரிசையில் மிக சக்தி வாய்ந்த மாடலாக அப்பாச் RR310 ஸ்போர்ட்ஸ் பைக்குகளை அண்மையில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் களமிறக்கியது. ரேஸ் பைக்குகள் உருவாக்குவதில் 35 ஆண்டுகால அனுபவம் பெற்ற டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் ஜெர்மனியைச் சேர்ந்த BMW நிறுவனத்தின் உத்தரவுடன் இணைந்து அப்பாச் RR310 பைக்கை தயாரிக்கிறது. 2016 ஆண்டு டெல்லி ஆட்டோ எக்ஸ்போவில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த அப்போ ஸ்போர்ட்ஸ் பைக் கான்செப்டின் அடிப்படையில் அப்பாச் RR310 பைக் தயாரிப்பு நிலை மாடலாக தற்போது மார்க்கெட்டுக்கு வருகிறது. இளைஞர்கள் மத்தியில் பேராவலை ஏற்படுத்தியுள்ள இந்த புத்தம்புதிய டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்கை அண்மையில் சென்னையில் இளைஞர்கள் கோட்டையில் உள்ள ரேஸ் டிராக்கில் வைத்து போட்டி காட்டப்பட்டது. அந்த அனுபவத்தில் இந்த பைக்கின் சாதனைக்காளர் அம்சங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பைக் முழுமையான டைரிங் பேனல்களால் மறைக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பைக் அடுத்து இடம்பெற்றுள்ளது. சுரங்கத்தை மனதில் வைத்து டிசைன் செய்யப்பட்ட அகோ கான்செப்ட் பைக்கின் அடிப்படையில் இந்த பைக் படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே அளவுக்கு முக அமைப்பு மீறலாகவே இருக்கிறது. முகத்தில் இரண்டு குழுவை அமைப்பிலும் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் மற்றும் பெரிய விண்ட்ஸ்கிரீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழாக இருக்கும் ஏர் இன்டேக் மூலமாக அதிகப்படியான காற்று இன்ஜின் பகுதிக்கு கொடுக்கப்படுகிறது. இதனால் பைக்கின் செயல்திறன் சிறப்பாக இருப்பதுடன் குளிர்விக்கும் அமைப்பும் சிறப்பாக இருக்கிறது. ஒயரிங் பேனல்கள் மீது பச்சை மிக்கதாக இல்லாமல் மிக வித்தியாசமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது. பைக்கிற்கு மிக பிரம்மாண்டமான தோற்றத்தை கொடுக்கும் இந்த பேரிங் பேனல்களின் வீட்டின் துணைகள் வழியாக இன்ஜின் வெப்பக் காற்றை தேர்ந்தெடுப்பதுடன் வெப்பம் ஓட்டுநரின் கார்களை பணம் பார்க்காத வரை கார்கள் அமைப்பும் இரட்டலாக இருக்கும். பக்கவாட்டில் இல்லாமல் செங்குத்தான அமைப்பை பெற்றிருக்கிறது. கைப்பிடி, பெட்ரோல் டேங்க், இருக்கை, கால் வைக்கும் மிக சிறப்பான இடத்தில் பொருத்தி வடிவமைக்கப்பட்டிருப்பதால் ஓட்டுநருக்கு சிறந்த ரைடிங் பொசிஷனை வழங்குகிறது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் சிறப்பாக இருக்கிறது. KTM RC390 பைக்கை விட இதன் ரைடிங் பொசிஷன் நன்றாகவே இருக்கிறது. இந்த பைக்கில் 34 PHP பவரையும் 28 NM டாட் திறனையும் வழங்கவல்ல 313cc சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த என்ஜின் பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்டதாக அமைந்திருக்கிறது. முழுமையாக மூடப்பட்ட ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இதற்கு துல்லியமான எரிபொருள் சப்ளையை தருகிறது. என்ஜின் மேப்பிங் மற்றும் டியூனிங் போன்ற விஷயங்களில் டிவிஎஸ் நிறுவனம் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. இந்த பைக் மணிக்கு 160 km வேகம் வரை செல்லும் திறன் வாய்ந்தது. லிட்டருக்கு 25 முதல் 30 km வரை மைலேஜ் கிடைக்கும். ரேஸ் டிராக்கிற்கும் தினசரி பயன்பாட்டிற்கும் ஏற்ற அம்சங்களுடன் இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கை டிவிஎஸ் நிறுவனம் உருவாக்கியிருப்பதை உணர முடிகிறது. ஃபுட்பேக்குகள் உயர்த்தப்பட்டதாக இருப்பதால் வளைவுகளில் திரும்பும் போது தரையில் உரசாமல் இருப்பதும் அச்சமின்றி வளைவுகளில் திரும்ப முடிகிறது. முன்புறத்தில் 300 mm ஸ்டிக் பிரேக்கும் பின்புறத்தில் 240 mm விட்டமுடைய ஸ்டிக் பிரேக்கும் உள்ளது. இரண்டு சக்கரங்களுக்குமான டியூவல் சேனல் ABS பிரேக்கிங் சிஸ்டம் நிரந்தர பாதுகாப்பு அம்சமாக இடம்பெற்றிருக்கிறது. அத்துடன் பின் சக்கரம் மேலே தூக்குவதை தவிர்க்கும் வீல் லிப்ட் ஆஃப் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தையும் உள்ளது. டிசைன், என்ஜின் ஆகியவை திருப்திகரமாக அமைந்தாலும் சில குறைகள் இல்லாமல் இல்லை. ஸ்டியரிங் அமைப்பானது துல்லியமாக இல்லை. KTM RC390 பைக்கின் அளவுக்கு இதன் என்ஜின் பிக்கப் இல்லை. அதே நேரத்தில் என்ஜின் ரீமேப் செய்தால் இந்த குறை காணாமல் போகும். அதிக சிறப்பம்சங்களுடன் ஒரு சில குறைகளை மறக்கடிக்க செய்கிறது புதிய டிவிஎஸ் அப்பாச்சி RR310 பைக்.
அருமையான டிசைன், ரேஸ் ட்ராக்கை கையாளும் விதம் போன்றவை நிறைகளாக இருக்கின்றன. சாதாரண ரக ஸ்போர்ட்ஸ் பைக்குகளை ஓட்டியவர்கள் முதன்முறையாக ஸ்போர்ட்ஸ் பைக்கிற்கு மாற நினைப்பவர்களுக்கும் மிக சரியான தேர்வாக இருக்கும். டிவிஎஸ் நிறுவனத்தின் ரேஸ் அனுபவமும் உழைப்பிலும் உருவாகி இருக்கும் இந்த புதிய பைக் நிச்சயம் ஒரு சிறந்த ஆடம்பர ரக ஸ்போர்ட்ஸ் பைக் மாடலாக கூறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் poojiyam.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.